கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் முன்னதாக ஒரு நிமிடம் கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, வேத புஸ்தகத்திலிருந்து சில ஆலோசனைகளை இந்த மணமக்களுக்கும் நம் அனைவருடைய வாழ்வுக்கும் பிரயோஜனமாக சொல்லி இந்த விவாகத்தின் உடன்படிக்கைக்குள் இவர்களை வழிநடத்தப் போகின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 5 வசனம், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படிக்கு. இந்த வார்த்தை விசுவாசிகளை குறித்து சொல்லியிருக்கிறது. விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஒரே வாயினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. விசுவாசிகளுக்கே இந்த வார்த்தை சொல்லப்படும் என்றால், ஒரு கணவன் மனைவி அவர்கள் ஒன்றாயிருப்பார்கள், ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனம் பிரகடனம் செய்துள்ளது. அந்த உறவிலே இந்த ஒருமனதை கர்த்தர் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார். எனவே இந்த அருமையான இரு பிள்ளைகளும் இன்றைக்கு ஒருமனம் நிறைந்தவர்களாக அவருடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். கடைசி மூச்சு வரை எல்லா காரியத்திலும் இருவரும் ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும். அல்லேலூயா. நான் என்னுடைய வேகத்தை காட்டுவேன் என்று கணவனோ மனைவியோ தன் வேகத்தை மட்டும் காட்டக்கூடாது, கூட அடுத்த நபரால் ஓடி வந்து கொள்ள முடியாது. சில பாகங்களில் கணவன் வேகமுள்ளவராயிருப்பார், சில பகுதிகளில் மனைவி வேகமுள்ளவராயிருப்பார். இது இயற்கை. ரெண்டு பேரும் ஆவிக்குரிய அனுபவங்களில் பல்லாண்டுகள் வளர்ந்து வந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளும் நல்ல கிருபைகள், வரங்கள், நல்ல உத்வேகங்கள் காணப்படும். ஆனால் எல்லா விஷயத்திலும் ஒருமனப்படுவதுதான் வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. தனி ஓட்டம் ஓடின நாள் இன்றையோடு உங்களுக்கு முடிந்து போயிற்று. இன்றைக்கு ரெண்டு பேரும் கரம் பிடித்து ஒன்றாய் ஓடப் போகிறீர்கள். ஒன்றாய் ஓடும் பொழுது ஒவ்வொரு பாகங்களிலும் அந்த ஒருமனதைத்தான் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கணும். அப்போ ஒருமனமாய் போகும் பொழுது ஒருவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும், ஒருவர் கொஞ்சம் கூட வேகம் எடுக்க வேண்டியது இருக்கும். இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் செயல்படும் பொழுது நிச்சயம் அது பிரயோஜனமா இருக்கும். அதற்கு உள்ளத்தில் நிறைந்த ஒரு ஒருமனம் நமக்கு தேவை. அந்த ஒருமனதுள்ள இருதயத்தோடு சிந்தையோடு நீங்கள் ரெண்டு பேரும் வாய் திறந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரே வாயினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு ஒருமனதை கர்த்தர் தன்னுடைய சபையிலே எதிர்பார்க்கிறார். சபை என்பது குடும்பங்களால் நிறைந்தது. எனவே ஒவ்வொரு கணவன் மனைவியருக்குள்ளே ஆண்டவர் அந்த ஒருமனதை மிகவும் எதிர்பார்க்கிறார். நாம் பாடினாலும் ஸ்தோத்தரித்தாலும் ஜெபித்தாலும் ஒருமனமாக கர்த்தரிடத்துல போகும் பொழுது கர்த்தர் 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டார், ஒரே வாயினால் ஜெபிக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்கன்னு சொல்ல மாட்டார், நீங்கள் ஒரே வாயினால். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு ஒன்னஸ் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதாகம குடும்பங்களில் காணப்பட்ட ஒருமனதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு ரொம்ப ஷைன் பண்ணி இருக்கிறார்கள்.
பிரகாசித்திருக்கிறார்கள். அதை ஜஸ்ட் இவர்களுக்காக நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவது ஆபிரகாம் சாராள் குடும்பத்தை குறித்து நீங்க பார்க்கும்போது ஒரே வார்த்தையில் சொன்னால் விசுவாசத்தில் ஒருமனப்பட்ட குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுவோம். விசுவாசத்திலே அவள் ரெண்டு பேரும் சளைத்தவர்கள் அல்ல, ரெண்டு பேரும் ஒருமனமாக விசுவாசத்திலே ஓடினவர்கள். அதான் அவர்களை விசுவாசிகளின் தகப்பனாக ஆண்டவர் முன்னிறுத்தி இருக்கிறார். எனவே இவர்களும் வாழப்போகிற வாழ்வுக்கு விசுவாசம் தேவை, செய்ய போகிற ஊழியத்துக்கு விசுவாசம் தேவை, நாம் அடைய போகிற பரலோகத்துக்கு நமக்குள் விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் பிழைக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எனவே விசுவாசம் என்பது ரெண்டு பேருக்குள்ளும் இருக்கிறது, நன்றாக அது வளர்ந்திருக்கிறது. ஆனா இப்ப அது என்ன செய்யப்படணும்னா அதுல ரெண்டு பேருக்கு ஒரு வருமானம் வரணும். அல்லேலூயா. அவர் விசுவாசத்தில் அவர் ஓடுறது அப்படி அல்ல, ரெண்டு பேரும் ஒத்து ஓடுகிறது, அதுதான் வெற்றியை கொண்டு வரும். எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. 11:11, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. விசுவாச வீரர் பட்டியல்ல கணவனையும் மனைவியையும் பேர் சொல்லி எழுதுனது இவங்களைத்தான். மிக விசேஷம், ரெண்டு பேருக்கும் ஒரே மேட்டர் தான், விசுவாசத்திலே வீரர்கள். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் மெசபடோமியா நாட்டில் இருக்கும் பொழுது கானானுக்கு செல்ல அழைக்கப்பட்டார். கானான் எப்படி இருக்கும், கானானுக்கு போற வழி எப்படி இருக்கும் ஒன்று தெரியாது. கானான்ல போய் எங்க தங்குறது, ஏதாவது கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கா, ஒன்று கிடையாது. கர்த்தர் சொன்னார் நீ போ என்று, அதை நம்பி கீழ்ப்படிந்து மகா பெரிய விசுவாசம், என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு ஆபிரகாம் புறப்பட்டார். அந்த ஆபிரகாமோடு கூட கேள்வி கேட்காமல் சாராளும் புறப்பட்டார். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கு இருக்க விசுவாசத்தை பாருங்க. ஏங்க போய் ஒரு சுத்தி சுத்தி பார்த்துட்டு வாங்க, அதுக்கு பிறகு நான் பாறேன், அப்படி அல்ல. அவளும் கூடவே, என்ன இருந்தாலும் சரி, நீங்க அனுபவிக்கிறத நானும் அனுபவிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிற அந்த கர்த்தரைத்தான் நானும் விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தைக்கு நம்ம சேர்ந்து கீழ்ப்படிவோம். என்ன அழகான ஒரு விசுவாசம். ஆபிரகாமும் வல்லமையான விசுவாசக்காரர், என்னை அழைத்தவர் என் மனைவியை நடத்துவார் என்கிற தைரியத்தோடு தான் முதல்ல குடும்பமா புறப்பட்டார். இந்த காலத்திலாம் அப்படி போகமாட்டார்கள். ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போங்கன்னு சொன்னா உடனே பாஸ்டர் ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி அரை மணிக்கூருக்குள்ள அங்க ஒரு 10 போன் அடிச்சிருவார்கள். அங்க எப்படி இருக்கு, காம்பவுண்ட் இருக்கா, மரம் இருக்கா, செடி இருக்கா, வரைக்கும் எல்லாம் விசாரிச்சு அதுக்கு பிறகு பதில சொல்லுவார்கள். அது விசுவாச பாதை அல்ல, அது தரிசித்து நடக்கிற பாதை, அது பெரிய வெற்றி பெறாது. ஆனா பாருங்க, இந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போகிறவர்களுக்கு கர்த்தர் முன்கூட்டிய தூதனை அனுப்பி ஆயத்தம் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சிலது அங்கே கோணலானதா இருந்தா கூட, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த ஒரு அனுபவம் இவள் ரெண்டு பேருக்கு இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையிலே, ஊழிய பாதையிலே, கர்த்தர் நடத்துகிற அந்த பாதையில் செல்வோம் என்கிற ஒரு உறுதி இது கடைசி பரியந்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாராளும் அப்படித்தான் விசுவாசத்தோடு பிள்ளை பெற்றாள். நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் புத்திர பாக்கியங்களை தந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட லட்சம் கணக்கான ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஊழிய பாதையிலே அதற்கும் ஒரு பெரிய விசுவாசம் தேவை. விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறோம் என்பது மட்டுமல்ல, அங்க போய் திரளான ஆத்துமாக்களை நாம் பெற்றெடுக்க வேண்டும். சாராள் அவளுக்கு சயின்டிபிக்கா அல்லது பிசிக்கலா எதை பார்த்தாலும் அவள் பிள்ளை பிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அவளுடைய விசுவாசம் அவளுக்கு ஒரு அழகான ஈசாக் என்ற புத்திரனை கொடுத்தது. அவன் வாக்கு தத்தத்தின் புத்திரன், அவன் மூலமாகத்தான் சந்ததி பெறுகின்றது. அல்லேலூயா. அதே மாதிரி நல்ல வாக்குத்தத்தம் உள்ள, தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய அல்லது பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஆத்துமாக்களை
திரளாக பெற்றெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆத்மாக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்ற தாகம் ஊழியக்காரர்களுக்குள் அலைமோதி கொண்டிருக்கணும். அதுக்காக ஜெபிக்கலாமா? அதுக்காக சுத்தி நடக்கலாமா? என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று தேவ ஆலோசனையோடு கூட ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த எல்லா விஷயங்களுக்கும் விசுவாசம் இவருடைய ஆரம்பம் மிக அழகாயிருக்கிறது, சந்தோஷமாயிருக்கிறது. நிச்சயமாய் கத்தரதை கனம் பண்ணி கடைசி வரைக்கும் இன்னும் இதில் பெருகி வளர தெசலோனிக்கே சபைக்கு பவுல் நிருபம் எழுதும் பொழுது முதல் நிருபத்திலே உங்கள் விசுவாச கிரியைகளை பாராட்டுறேன்னு சொல்றாரு. அடுத்த நிருபம் எழுதும் பொழுது உங்க விசுவாச கிரியைகள் பெருகுகிறது என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்ப அது மாதிரி இருக்கணும். ஆரம்பம் பெருகுதலா இருந்து பெருசா இருந்து போ கரைந்து குறைந்து போகிற நிலை அது சரியல்ல. நான் போக போக விசுவாச கிரியைகள் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், பெருகிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக அவருடைய ஊழிய பாதையை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு இது வேறுபாட்டின் அனுபவம் இவர்கிட்ட இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றவங்களெல்லாம் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒவ்வொரு விதமாய் ஓடுகிறார்கள். ஆனா பாருங்க, இவருடைய வஸ்திரத்தை பாருங்கள், இவருடைய காது கழுத்தெல்லாம் பாருங்கள். எல்லாத்திலையும் வேறுபாட்டின் சாட்சி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சில ஊழியக்காரர்கள் மெதுவா வந்து கேட்பார்கள், இந்த கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜிப்பா இல்லாம வேற ஒன்ன போட்டுட்டு வரட்டா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாரையோ வச்சு கேட்பார். கத்தருக்கு ஸ்தோத்திரம், இங்க அப்படி ஒன்றும் கிடையாது. இவர் கல்யாணம் பண்ணும் போதே ரொம்ப ஸ்ட்ராங்கு, இப்படி இப்படித்தான் இருக்க போறேன், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவளும் அதுக்கு ஒன்றும் சளைத்தவ கிடையாது. அவ எல்லாத்துக்கும் ஏற்கனவே ரெடியா இருக்கக்கூடிய ஆளு தான். அல்லேலூயா. என்ன அழகா இருக்குது பார்த்தா. இது மாதிரிப்பட்ட அருமையான பிள்ளைகளை தம்பதிகளை கர்த்தர் ஊழியத்துக்கு ஏராளமாய் எழுப்பி தருவாராக. அல்லேலூயா. உலகத்தை வெறுக்கணும். உலகத்தை வெறுத்தா தான் சிலுவை சுமந்து இயேசுவுக்காக தொண்டாற்ற முடியும். ஆமென். உலகத்தை நேசிக்கிறவர்களால் தேவனுக்கு பிரியமா இருந்து கொள்ள முடியாது. அந்த அனுபவத்திலும் இவர்கள் வளர்ந்து நிற்பது. ஆபிரகாம் எப்படி மெசொப்பொட்டாமியாவையும் அதனுடைய வசதிகளை எல்லா கம்ஃபர்ட்களை விட்டு புறப்பட்டானோ அதே போல இவர்களும் அந்த அனுபவத்தில் கைபிடிப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. சிடி ஸ்டட் தன்னுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவர் கல்யாணத்துக்கு உறவினர்கள் கிடையாது, கூட வசதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, புது ட்ரெஸ் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா. அப்புறம் இது கல்யாணத்தை நடத்தி வச்ச பாஸ்டர் பார்த்து எப்படி ஒரு புது ட்ரெஸ் ரெண்டு பேருக்கும் எடுத்து கொடுத்து அதை வச்சு அங்கே கல்யாணம் நடக்குது. ஆள் கூட்டமே கிடையாதான். அப்படி அவர் இத்தனைக்கும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவர், அதில் கிரிக்கெட்டில் கேப்டனாக இருந்து புகழ் பெற்றவர், அப்படியெல்லாம் இருந்து அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்து அவர் மிஷினரியாக இருக்கக்கூடியவர். அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்களா, இந்த இப்படி ஒரு நாடா ஒன்று தொங்க விட்டு கொண்டார்களாம் ரெண்டு பேரும். அதில் எழுதியிருந்து தான், வி ஆர் கெட்டிங் யுனைடட் ஃபார் கிரைஸ்ட், நாங்கள் இருவரும் கிறிஸ்துவுக்காக இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ வேறுள்ள மற்ற எந்த ஒரு வாய்ப்பு வசதிகள் அவங்களுக்கு இல்லை. ஆனால் பாருங்க, அந்த வஸ்திரமே அன்னைக்கு அவங்களுக்கு கிஃப்டாக கிடச்சது. ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு வஸ்திரம் வாங்கிட்டு போவார், சிட்டி ஸ்டட்டுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை. ஆனாலும் பாருங்கள், அவர்களுக்குள்ள இருந்த வைராக்கியம், நாங்கள் சும்மா உலக பிரகாரமாக கல்யாணம் முடிச்சு வேர்ல்ட்லி பிளஷர்ஸுக்காக இல்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்யப்படுறோம், இணைக்கப்படுறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் இங்கே நடப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக, ஈசாக்கு ரபைக்காள் வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அர்ப்பணத்தில் ஒன்றுபட்டவர்கள். அல்லேலூயா. நிறைய விஷயம் இருக்கும், ஜஸ்ட் ஒன்னதான் சொல்றேன். சிறப்பான அவர்கள் பிரகாசித்த அந்த ஒருமனதோடு பிரகாசித்த இடம் அர்ப்பணம். இப்போ ஆதியாகமம் 24:63 ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருக்காக தேவன் ஆயத்தம் பண்ண ரெபைக்காள் ஒட்டகங்களில் வர கண்டார். என்ன ஆச்சரியம், அப்பா அப்பான்னு போய் அப்பாவை தொந்தரவு பண்ணி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா பார்த்தீங்களா, திரும்ப ஒருக்கா போட்டோ அனுப்ப சொல்லுங்க, இந்த வேலையே ஈசாக்குக்கு கிடையாது. ஈசாக்கு என்ன சொல்லியாச்சு, கர்த்தர் கையில ஒப்படைச்சிட்டேன், அப்பா கையில ஒப்படைச்சிட்டேன், உங்க வேலை, நான் தியானம் பண்ணி கொண்டே இருப்பேன், ஆண்டவரு நீர் வைத்ததை தாரும் அப்பா. அல்லேலூயா. என்ன பெரிய அர்ப்பணம் பாருங்கள், அவருக்கு கிடைத்த ரெபைக்காள் அவளும் அந்த அர்ப்பணத்திலே மிக சிறப்பானவள்.
ஆதியாகமம் 24:58 வீட்டார் கேட்கிறாங்க, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா? கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சொல்றார், போகிறேன். அல்லேலூயா. வீட்டுக்காரங்களுக்கு என்னன்னா, கொஞ்ச நாள் பிள்ளைய எங்க கூட வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அனுப்பலான்னு சொல்லி, ஆனா அவ சொல்லிட்டா போகிறேன். அர்ப்பணிப்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இவங்க இன்னைக்கு அனுப்புனாலே போயிருவாங்க ஊழிய ஸ்தலத்துக்கு. நான் தான் ஒரு 3 வாரம் கழிச்சு போங்கன்னு சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வைராக்கியசாலிகள் 2 பேரும் பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு, அது மிக விசேஷம். எல்லா காரியத்திலையும் இது தேவனுடைய ஊழியம். தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக நாம நிற்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அப்பதான் தேவன் கனம் பண்ணுவார், தேவன் பயன்படுத்துவார். எப்ப அந்த அர்ப்பணிப்பு குறைந்து நான் நினைச்சதை செய்யணும், எனக்கு வசதியானதை செய்யணும், எனக்கு பிரியமானதை செய்யணும் என்கிறது தலை தூக்க ஆரம்பிச்சுட்டோ, அப்பதான் அங்க வந்து தேவனுடைய கிரியைகள் இல்லாம போகிறது. ஆகவே இந்த அர்ப்பணிப்பு உங்களில் விசேஷமா இருக்கிறது, இதை வளர்த்துங்கள், இதை வளர்த்துங்கள். இன்னைக்கு நான் சொல்ற காரியம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காரியம்தான், ஆனா இதை வளர்த்தணும். ஏன்னா இது ரெண்டும் இப்ப இனி உரசப்படும். அவளுக்கு அர்ப்பணிப்பும் இவருக்கு அர்ப்பணிப்பும் என்ன செய்யும், இனி உரசும். உரசும் பொழுதுதான் அது இன்னும் ஒருமனமான அர்ப்பணிப்பா என்ன செய்யணும், எழும்பணும். அல்லேலூயா. உரசி உரசி கடைசியில் ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாது இல்லையா. சில இடத்துல அப்படிதான், இதை புலி பங்கு வச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, குரங்கு பங்கு வச்சதுன்னு, ரெண்டு இதை வச்சு இங்க ஒரு கடி கடிச்சு அங்க கொடுக்கும், அங்க ஒரு கடி கடிச்சு இங்க கொடுக்கும். தேங்க்ஸ். மாறி மாறி கடிச்சு கடிச்சு கடைசியில் பிரெட் துண்டே இல்லாம போயிட்டேன்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி அர்ப்பணிப்ப மாறி மாறி உரசி உரசி இல்லாம ஆக்கிடக்கூடாது. ஆனா மாறி மாறி நல்ல உரசி வெல்டு வைக்கிறது மாதிரி அதை நல்லா டெவலப் பண்ணணும். அல்லேலூயா. ஆகவே உங்கள் குடும்ப ஜபத்திலே நன்றாக ஜபித்து இந்த விசுவாசம் அர்ப்பணம் போன்றவைகள் இன்னும் சிறப்பாகவும் இருக்கணும். ஒருமனம், அந்த வார்த்தையை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சிலர் சிறப்பாக்கணும்னு மட்டும் நினைச்சு தோல்வி அடைந்தவர்கள் உண்டு. சிறப்பாக்கணும், ஒருமனமாக்கணும். அல்லேலூயா. ஒன்றாய் ஓடுறது பெருசா இருக்கும். இல்லை இப்போ இவர் கிறிஸ்தவன் மட்டும் 10 கிலோமீட்டர் ஓடிடுவார், அவளால் 5 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். இல்லை நான் இப்போ சிறப்பாக மாறிடுவேன், 10 கிலோமீட்டரை தாண்டிடுவேன்னு சொன்னால் 5 கிலோமீட்டர் அவளுக்கு உதவி இல்லாமல் தான் ஓட வேண்டியதாக இருக்கும் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது, வேணும் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். அப்போ அவளும் கொஞ்சம் கூட்டிக்கிடுவாள், சேர்ந்து 7 கிலோமீட்டர் ஓடிடுவான். என்ன அப்படி தான் இருக்கணும். சில இடத்துல அவள் ஃபாஸ்ட்டாக இருப்பாள், அவள் நல்லா ஓடும் பொழுது இப்படி தான் கொஞ்சம் ரெண்டையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டும் பொழுது நமக்கு தோல்வி கிடையாது, தோல்வி கிடையாது. அது படிப்படியாய் வளரும், நிலை நிற்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரபேக்காள், ஈசாக்கு ரபேக்காள் விஷயத்திலே அர்ப்பணிப்பை கவனியுங்கள். அதே போல யாக்கோபு லேயாள் குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தீர்மானங்களில் உறுதியாயிருந்ததை, ஒருமனமாயிருந்ததை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் பூமிக்குரிய வாழ்வு கடத்த காரியத்திலே 20 ஆண்டுகள் தாண்டி யாக்கோபு சொல்றாரு, எம்மா எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ ஆண்டவர் போ சொல்றார், ஏன்னா எனக்கு அங்கதான் சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். இந்த உங்க வீட்டுல எனக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் என்ன செய்யல, வைக்கல. கானான் தேசம் தான் சுதந்திரம், அதுதான் வாக்கு தத்துவம். அதனால 20 வருஷம் இங்க உழைச்சாச்சு, இனி நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், போவோம். அப்ப அந்த நேரத்துல லேயாளோ ராகேலோ, இல்ல வர முடியாது, எங்க அப்பா வீட்டுலதான் இருப்பேன், அப்படி ஒரு பிடிச்சிருந்தாங்கன்னா யாக்கோபுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? தேவ தரிசனத்தின்படி கானானுக்கு வந்திருக்க முடியாதே இல்லையா. அந்த இடத்திலே வாழ்வின் தீர்மானத்திலே நல்ல உறுதியா நின்றாங்க, போவோம். ஏன்னா யாக்கோபு போறது அவருக்கு ஈஸி, இவங்க போறது கஷ்டம். இவங்க பிறந்து வளர்ந்த இடம், அதுல வேற புருஷனும் இங்கே வந்து 20 வருஷம் இருந்தாச்சு, எப்படி இனி புறப்பட முடியும்? ஆனாலும் பாருங்கள், அந்த தீர்மானத்தில் உறுதி கொண்டார்கள். அதே போல வாழ்க்கையிலே பல தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். சரீர சுகத்துக்கு எடுத்த காரியங்கள், பிள்ளை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு எடுத்த காரியங்கள், ஆண்டவர் தரக்கூடிய பொருளாதாரங்களை கைகரியம் செய்யக்கூடிய காரியங்கள், ஊழியம், ஊழியத்தை கட்டி எழுப்புறது, இப்படி எல்லாவற்றிலும் நிறைய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய வரும். இந்த ஒவ்வொரு தீர்மானங்களும் 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து வசனத்துக்கு ஒத்ததாக ஆலோசித்து கரெக்டான தீர்மானம் எடுத்துக்கொண்டால்
அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தீர்மானத்துல ஒரு ஆள் ஒரு ஆளுடைய மனசு உறுதியும் அடுத்த ஆளுடைய மனசு எனக்கு இது பிடிக்கல பிடிக்கல என்று அப்படி மாறிச்சுன்னா அங்கு ஒரு மனக்கேடுகள் வருகிற. ஆகவே அதுலேயும் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லா காரியமும் எனக்கு பிடிச்சதான் நடக்கணும்னு நினைக்க முடியாது. சில காரியங்கள் புருஷனுக்கு நான் விட்டு கொடுக்கணும், மனைவிக்கு விட்டு கொடுக்கணும். எப்படி விட்டு கொடுக்கணும்? வசனம் என்கிற விஷயத்துல, தெய்வீக காரியம் என்கிற விஷயத்துல ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு கொள்ளணும். ஆதாம் ஏவாள் நல்லா ஒருமனப்பட்டார். ஒருமனப்பட்டு வேண்டான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டு தோட்டத்தை விட்டு வெளியாக்கப்பட்டாரு. அப்படியும் ஒருமனம் இருக்கு. அந்த அனன்யா சப்பீராள் பயங்கர ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டு கத்தோடைய பிரமாணத்துக்கு விரோதமா போய் ரெண்டு பேரும் தோல்வி. அதனால ஒருமனம் நல்லது. அதே வேளையில் ஒருமனம் எதற்குள் கட்டி காக்கப்படணும்னா தேவனுக்குள், தேவனுடைய வார்த்தைக்குள், தேவனுடைய சித்தத்துக்குள், தேவனுடைய நடத்துதலுக்குள். இதுல அந்த ஒருமனம் நிக்கணும். அப்ப புருஷனுக்கு ஒன்று தோன்றது, மனைவிக்கு ஒன்று தோன்றது, ரெண்டு பேரும் அதை எங்க கொண்டு சேர்க்கணும்னா இது வசனத்தின்படி சரிதானா, இது தேவன் விரும்புகிறது தானா, இது எங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் தானா. இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல குவிஞ்சு வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் ஒன்றைத்தான் சொல்லும், ரெண்டு கருத்து சொல்லாது. தேவன் ஒரு காரியத்துல தான் நம்ம நடத்துவார், ரெண்டு விதமா நடத்த மாட்டார். தேவ சித்தம் என்பதற்கு நம்ம அர்ப்பணிச்சு நிற்கும் பொழுது அந்த சிந்தை கைகூட செய்வார். முதல் நாள்ல சிந்தை கைகூடாது, ஆனா தொடர்ந்து ஜெபத்துல வைக்கும் போது அடாவடியா தீர்மானம் எடுக்காம கொஞ்சம் டைம் எடுத்து அதை ஜெபத்துல வச்சு தீர்மானிக்கும் பொழுது கட்டாயம் ரெண்டும் ஒன்று சேர உதவி செய்வார். அல்லேலூயா. இப்படி வாழ்க்கை கடுத்த காரியங்களில் ஒரு மனம் தேவை. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு மனம் தேவை. மனோவா குடும்பம், மனோவாவும் மனைவியும் நியாயாதிபதிகள் 13 பார்க்கிறோம். இங்க மனைவியாக்கும் ஹை ஸ்பீடா ஓடக்கூடிய என்ஜின். அவ தரிசனம் பார்க்கிறா, தேவதூதனை பார்க்கிறா. பார்த்துட்டு அவ பாட்டுக்கு அங்க தேவதூதனோட டீலிங் வைக்க போகல. அவ நேரா ஓடி வந்து 10 கடைசி வார்த்தை, தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. புருஷனுக்கு அறிவித்தாள். அப்போ எனக்கு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், என் புருஷனுக்கு தரிசனம் கொடுக்கல, அவருக்கு இதெல்லாம் புரியாது போல. அப்படி அவ தனி வழியிலே சிந்திக்கல. அவ எதை ஆவிக்குரிய விஷயத்தில் கண்டாலோ அதை புருஷனிடத்துல என்ன செஞ்சா, பகிர்ந்து கொண்டா. சோ பூமிக்குரிய தீர்மானங்களில் மட்டுமல்ல, சிலவள ஆவியானவர் நடத்துவார். ஒருவருக்கு சொப்பனத்தை கொடுப்பார், ஒருவருக்கு வசனத்தை கொடுப்பார். வசனத்தின் மூலம் பேசுவார், சொப்பனத்தின் மூலம் பேசுவார். ஆண்டவர் பல நிலைகளில் பேசுகிறார். உடனே அதைத்தான் செய்யணும்னு பிடிச்சு நிக்க கூடாது. புருஷனிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும், மனைவியிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொண்டு செபத்துல வைக்கணும். வச்சு அந்த வசனத்தின் அடிப்படை எப்பவுமே தேவனுக்கு பிரியமா, வசனத்துல இது இருக்கிறதா, வசனத்தின்படியானதுதானா, அடுத்தது எங்க வாழ்க்கையில தேவ சித்தம் இதுதானா என்கிற குவெஸ்டின்ஸை நம்ம கிளியர் பண்ணணும். அப்பதான் அது தப்பி போகாம கரெக்டாக இருக்கும். சில சொப்பனங்கள் தூரதரிசனமாய் கத்தர் தருவார், அதுக்கு காலங்கள் உண்டு, காத்திருக்கணும். அவசரப்பட்டா அது நிறைவேறாது. இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை தரும் பொழுது, தீர்க்க தரிசன வரங்கள், கிருபை வரங்கள், இதையெல்லாம் தரும் பொழுதும் எப்பவும் ஒரு மனம் என்பது மிக முக்கியம். அல்லேலூயா. சில இடங்கள் அப்படிதான், கணவன்மார் தங்களுடைய கிருபையை வைத்துக் கொண்டு தான் தான் பெரியவர் என்று ஓடுவார்கள், கடைசியில ஜெயம் எடுக்க முடியாது. அதே மாதிரி சில மனைவிமார் தனக்கு தான் கிருபை இருக்குன்னு சொல்லி புருஷனை மதிக்காம ஓடுவார்கள், ஜெயம் எடுக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து கரெக்டாக போகும் பொழுது நிச்சயமாய் நின்று நிலைத்து கனி கொடுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை பற்றி பார்க்கிறோம். ஊழியத்தில் ஒருமனப்பட்ட குடும்பம். ஊழியத்தில் அவர்கள் கூடார தொழில் செய்கிறவர்களாக கொரிந்து பட்டணத்தில் இருந்தார். பவுல் அவங்களோடு வந்து தொடர்பு வச்ச பிறகு சத்தியத்தை இன்னும் நன்றாய் அறிந்தார்கள், ஊழியத்தை பற்றியும் நன்றாய் அறிந்தார்கள். பிறகு அப்போஸ்தலர் 18 பார்க்கிறோம். கடைசி வார்த்தை, பவுல் சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான், பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனோட கூட போனார்கள். அந்த பவுல் என்கிற ஊழியக்காரனோடு சேர்ந்து இவர்கள் குடார தொழில் செய்து கொண்டு ஊழியத்துக்கு உதவியா இருந்தவர்கள் வர வர முழு நேர ஊழியர்களாகவே மாறிட்டார். பிறகு அப்படியே பிரயாணப்பட்டு எபேசுக்கு வந்தாங்க. எபேசு பட்டணத்துல இவங்க வீட்டிலேயே சபை நடத்தினாங்க. பவுல் கடைசியில் சொல்லுவாரு, இவர்கள் என் உடன் வேலை ஆட்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே மாதிரி
ஊழியத்திலும் நீங்கள் ஒன்றாயிருக்கணும். நான் சொல்றது ஒரு அன்பான ஆலோசனை, வாழ்க்கையில எப்படியாவது ஒரு 5 இடங்களில் சபை ஸ்தாபிக்கணும் என்கிற தரிசனத்தோடு போகணும். மினிமம் எங்க வாழ்க்கையில ஒரு 5 இடங்கள்லையாவது சபைகளை உருவாக்கி ஸ்தாபிக்கணும். ஒரு சபை ஸ்தாபிக்க 10 வருஷம் வரைக்கும் வேணா எடுத்துக்கலாம், 5 தான் இது. இருந்தாலும் உறுதிப்படுத்துறதுக்காக சொல்றேன், மினிமம் 10 ஆண்டுகள், 50 வருஷம் திட்டம் போட்டுறணும். திட்டம் போட்டு நன்றாக ஓடணும், தானா ஊழியத்தை கட்டி எழுப்பணும், அடுத்த டிஸ்ட்ரிக்ட பிளான் பண்ணிடணும். ஆந்திர பிரதேசத்தையே உங்க கையில கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு செய்யும் பொழுது வாழ்க்கை வெற்றியா இருக்கும், ஊழியம் வெற்றியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களில் காண்கிற நன்மைகளில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் பெருக பண்ணி கர்த்தர் மேன்மையாய் வைப்பாராக. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், வருகை சமீபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த கெர்சோன் கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு கீரிப்பாறை மலையின் மேல் வந்து இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீரிப்பாறை மலை சிகரத்திலே இவள் ஆயத்தமாக இருந்தாள். இப்பொழுது அவர் கைப்பிடித்து அவருடைய அப்பா வீட்டுக்கு என்ன செய்ய போறாரு, கூட்டிட்டு போக போறார். இதே மாதிரிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் திடீரென்று ஒலிவ மலையில் வந்து இறங்க போறார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னால ஆகாயத்திலே வந்து நம்மை சந்திக்க போறார். அல்லேலூயா, ஆகாயத்திலே நம்மை சந்திக்க போறார். அப்ப அவர் சந்திக்கும் பொழுது நாமும் ஆயத்தமாக இருப்போம் என்றால் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒவ்வொரு கல்யாணமும் அந்த இயேசுவின் வருகையை நமக்கு நினைப்பூட்டுகிறது. பாஸ்டர்மார், நாங்கள் சில வேளை இதை எடுத்து சொல்லுவோம், சில வேளை அவசரத்துல விட்டுருவோம். ஆனா நீங்க மனசுல வச்சுக்கணும், ஒவ்வொரு கல்யாணத்துல வரும்பொழுது அந்த இணைப்பை நாம எப்பவும் மனசுல நினைத்து அதுக்கு நாம ஆயத்தம் ஆகணும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்துங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியா இருங்கள். அதே வேளையில் நேரம் காலம் எல்லாம் திட்டமிட்டு நிர்ணயித்து அழகாக ஊழியங்களை செய்யுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஒரு 2-3 நிமிடங்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஜெபம் நடத்த விரும்புகிறேன். மணமக்கள் முழங்கால் போட்டு, 2 பேரும் முழங்கால் போட்டு நான் சொல்லுகிற ஜெபங்களை நீங்கள் ஆண்டவரிடத்துல உண்மையாய் சொல்லணும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணணும். இது துதிக்கிற நேரம், ஸ்தோத்தரிக்கிற நேரம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி நின்று கிரிய செய்யக்கூடிய ஒரு பரிசுத்தமான நேரம். அதனால எல்லாரும் வாயை திறந்து எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ, ஆமேன், அன்னிய பாஷைகளை பேச முடியுமோ, அப்படியே நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஆமேன் துதியுங்கள். எல்லா சத்தமும் உயரட்டும். ஆமென், க்ளோரி, பிரைஸ் தி லார்ட். எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியை பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஒரு ஆமேன், வல்லமையான ஒரு துதி இங்கிருந்து எழும்பட்டும். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். மணமக்கள், இந்த துதி ஸ்தோத்திரங்களின் நடுவிலே நீங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எனக்கு தருகிற இந்த மணமகனை, இந்த மணமகளை என் கணவனாக, என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா. இந்த அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் கேட்பார், குறித்து வைப்பார். அல்லேலூயா. 2 பேரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தேவ பிரசன்னம் இன்னும் நிறைவா இறங்கட்டும். மணமக்களே, மணமகனிடத்திலே நிறைவுகள் உண்டு, சில குறைவுகளும் உண்டு. மணமகளிடத்திலே நிறைவுகள் உண்டு, சில குறைகளும் உண்டு. மேடையில குறைகளை சொல்ல மாட்டோம், ஆனா எல்லாருக்கும் உண்டு. எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதனால இப்ப நீங்க கைப்பிடிக்க போகிற இந்த மணமகன், இந்த மணமகள் அவருடைய குறைவையும் நிறைவையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளணும். அதுலதான் வெற்றி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க பிறப்பித்து வளர்த்தி ஆளாக்கி இன்னைக்கு எனக்கு மனைவியாய் கணவனாய் தருகிறீங்கப்பா. இனி நான் அதை வைத்து வாழணும். நான் குறை கண்டுபிடிக்க மாட்டேன். அந்த குறை கண்டாலும்
அதை தாங்குவேன், குறைவில் தாங்குவேன், நிறைவில் மகிழ்வேன். அதுதான் தீர்மானம். ஆண்டவர் சொல்லுங்க, நிறையோடும் குறையோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா, சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒருத்தர் டக்கு டக்குன்னு திருத்துறதுக்கு முயற்சி எடுக்கப்படாது. கர்த்தரே இன்னும் திருத்தல்ல, நீங்க திருத்திடுவீங்களா? அதுதான் பலருக்கு தோல்வி. கணவன் மனைவிக்கு ஜபத்துல, தனி ஜபத்துல வச்சுட்டு அன்பா போங்க, புரிந்து கொள்ளுதலோடு போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தலோடு போங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஜபம் பண்ணுங்க. இதை கர்த்தருடைய சமூகத்துல நாங்க ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு விவாக உடம்படிக்க செய்கிறோம். ஆண்டவரே, இறுதி மூச்சு வரை இவர் தான் என் கணவன், இவள் தான் என் மனைவி என்று உமக்கு உறுதி கூறுகிறேன் சொல்லி தெளிவா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. என் சிந்தனையில கூட நான் எல்லை தாண்ட மாட்டேன் அப்பா, நீங்க தந்த இவள் தான், இவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ, நோருக்கும் உமக்கே முகம் தூய சரீரமா, ஐம்பொறி செய்ய வேண்டுமே, நீர் இவர்களை இணைக்க வேண்டுமே, நீர் இவர்களை தாளமெல்லாம் கழி கூற செய்யணுமே, நீர் இவர்களை வலது கரத்தில் ஏந்தி பயன்படுத்தணுமே. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah.